ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்னா என்ன அதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது பிரைவேட் காலேஜில் நீங்கள் பண்ணால் வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஃபாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு வரும் அதையும் மறக்காம க்ளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க பிஃபார் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜியில் சப்ஜெக்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதாவது டுவெல்த்தில் நீங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் பயாலஜி இதுக்கு மஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பயாலஜி நாலேஜ் தேவை கிடையாது ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் கூட ஓகே மேக்ஸ் கம்ப்யூட்டர் இருந்தால் கூட ஓகே தாராளமாக உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க ஆல்மோஸ்ட் உங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான காலேஜஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஒரு ரெண்டு காலேஜ் மூணு காலேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனே சொல்லலாம் பிரைவேட் காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் அப்லேட்டட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தொண்ணூறுலேருந்து நூறு காலேஜஸ் வரையும் அப்ரூவல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே மெடிக்கல் பண்ணாலும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வரும் இது போக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு காலேஜஸ் நிறைய இருக்குது பிஃபாமுக்கு நிறைய டீம்டு காலேஜஸ் இருக்குது ஸ்டேட் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது டீம்டு காலேஜஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க பிசிஏ அப்படிங்கிற அந்த பா ஃபார்மசி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எங்கே நீங்கள் பண்ணாலும் இந்த பிசி அப்ரூவல் தான் உங்களால் பண்ண முடியும் பிரைவேட் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பிசிஏ அப்ரூவல்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க ஸோ பிசி அப்ரூவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் எல்லா காலேஜஸ்லுமே பிசி அப்ரூவல்ஸ் வாங்கி தான் பிரைவேட் காலேஜஸ் நடத்த முடியும் அப்ரூவல்ஸ் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சு முடிச்சோன்னே ஓனாக செல்ஃப் எம்ளாயமெண்ட்டாக உங்களால் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளம் தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் போகலாம் பி ஃபார்ம் முடிச்சிங்கன்னா ஒரு ஷாப் வச்சுக்கலாம் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம் அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம் அப்படின்னா மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிற ரிசர்ச் சைஸ்லாம் உங்களால் போக முடியும் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசியாக நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இது ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் யாருக்கிலையுமே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் ஒரு பிஸ்னஸாக மேக் பண்ணிக்க முடியும் இந்த பி ஃபார்ம் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கவர்மெண்ட்ஸில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க் நிறையா இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்பவே கம்மியான மார்க் வச்சிருக்கீங்க எனக்கு கவர்மெண்ட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லை காண்டாக்ட் நம்பர் இருக்கும் காண்டக்ட் பண்ணிங்கன்னா பிரைவேட்ல உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜஸில் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணியிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ